ஓரளவுக்கு ஏதோ பாக்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா பப்ஜி கேம் தான் உள்ள அதிகமா இருக்கு. மேக்ஸிமம் அதை சொல்ல போனா எங்க ரொம்ப ஹைப்பா எடுத்துட்டு போறானுங்க, ஃபிளாப் ஆயிடும் தான் நினைக்கிறேன். இது வந்து எஸ்கேக்கு ஒரு கம்பேக் மூவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளா அவங்க மூவி ஒழுங்கா போல, ஹீரோவா இருக்கட்டும் நிறைய மூவி அவங்களுக்கு ஒழுங்கா போல. இந்த மூவி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். டைட்டில் அமரன் வச்சிருக்காங்களே, டைட்டில் அமரன் கேட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லிருப்போம். டைட்டில் புரியலண்ணா எனக்கு, ஃபுல்லா சுட்டுனே இருக்காங்க. கேப்டன் வில்லன் மாதிரி இதான், கேப்டன் அமரனா இருந்து இல்லாம இருந்தா ஓகே, பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும். பீஸ்டி மைண்டா ஃப்ளாப் ஆயிடும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. சும்மாவே டெரரிஸ்ட் படம் நம்மளால முன்னாடி பார்த்துருப்போம். அதுவே வந்து கொஞ்சம் எல்லாரையும் வந்து ஆவுன்னு கத்த வச்சு ஒரு ஃபயருக்கு கூட்டின்னு போயிடும். இப்போ இவரும் அப்படி பண்ணியிருக்காரு, பார்க்கலாம். எல்லாமே எக்ஸைட்டடாக இருக்கும். அண்ட் டைரக்டருமே வந்து முன்னாடி ரங்கூன் படம் இருக்குது, அதுவுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட், சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாமே பிடிச்சிருக்கு. நல்லா தான் இருக்கு. பெஸ்ட் மூவி. டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, அவங்களோட லுக் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்தமாரி நான் சிவகார்த்திகேயன் பார்க்குறேன். இந்த காக்கி சட்டிக்கு அப்புறம் இந்த இதை பார்த்தா கொஞ்சம் நல்லா பல்காக இருக்கிற பையன். ஏன்னா அடுத்த ஃபர்ஸ்ட் அந்த படம் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ளாப்பாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஐலனும் அவ்வளோ ஓடல நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த படம் வந்து அவருக்கு நல்ல ஒரு அடுத்த நல்ல ஸ்கோப் தர நம்புறேன். யூஸ்வலாக எனக்கு எஸ்கே மூவி பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அவ்வளோ பார்க்க மாட்டேன். இதெல்லாம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது, நம்ப முடியாது ப்ரோ. இப்போ நீங்களே பார்க்குறீங்க, ரீசெண்டாக ட்ரெய்லர் வச்சு லியோலாம் எவ்வளோ ஹைப்பில் இருந்து போச்சு. ஸோ பார்க்கலாம். இது ஃபுல்லாக சுட்டுனே இருக்காங்க. கேப்டன் வில்லன் மாதிரி இதான், கேப்டன் அமரானா இருந்து இல்லாமல் இருந்தால் ஓகே, பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். ரிவ்யூலாம் பார்த்துட்டு அப்புறம் தான் மூவி போவேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எஸ்கே அந்த லுக்லாம் நான் பார்த்ததே இல்லை எப்போவுமே. இது வந்து எஸ்கேக்கு ஒரு கம்பேக் மூவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க மூவி ஒழுங்காக போல, ஹீரோவாக இருக்கட்டும் நிறைய மூவி அவங்களுக்கு ஒழுங்காக போல. இந்த மூவி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி, தவே நல்லா இருப்பாருன்னா. நல்லா தான் ஆகுது படம். சி டீசரு நல்லா தான் இருக்குது. தெரியும், ஆர்மி பற்றி பேசியிருக்காங்கல்ல, பிஹைண்ட் த ஸ்ட்ரகிள்ஸ் தெரியும். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கா, ஃபிட்டாக ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாப்ல, நல்லா பாடி எல்லாம் டெவலப் பண்ணியிருக்காப்ல. அவரை பார்த்தா நல்லா மோட்டிவேஷனலாக இருக்குது. லாஸ்ட் டைம் வர படம் இல்லாமல் இந்த டைம் கொஞ்சம் பெட்டராக வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்கு ப்ரோ, கலை வரா நினைக்கிறேன், வேறு லெவலில் இருக்கும். ட்ரையலு செம்மையாக இருக்குது. இந்த பப்ஜியில் வர எல்லாம் இருக்கும் பார்த்தா சீன் ஆகுது, அதாவது டெரராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்கும். ஆனால் படம் எதிர்பார்க்காத லெவலு அந்த மாதிரி எடுத்துக்கிறார் ப்ரோ. எஸ்கேனாலே அந்த மாதிரி இருக்கார். ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க சொல்லி செம இது என்டர்டைமிங்காகவும் இருக்குது, ஆக்ஷன் சீன் பயங்கரமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, இந்த ஃப்ரீ ஃபயர் விளாட்றவனுங்க, இந்த பப்ஜி விளாட்றவனுங்க, அவனுங்க பார்க்குற மாதிரி தான் படமே. அந்தளவுக்கு எதுவும் பெருசாக எதுவும் ஒர்த்தா இல்லை. இதை சொல்கிற மாதிரி இல்லை. ஏதோ யூரி படத்தை செகண்ட் பார்ட்டாக எடுத்து வச்ச மாதிரி இருக்குது ப்ரோ. ஹிந்தி படத்தை வேறு ஏதோ கன்சர்ன் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. பெருசாக ஆக்ஷன் பேக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச படத்தில் சாங்ஸ்லாம் எதுவும் இல்லை. இப்போ கமல் சாரும் ஜாயின் பண்ணியிருக்காரு, ஜிவி பிரகாஷ், எஸ்கே எல்லாரும் சேர்ந்து என்ன ஒரு பேக்கேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம். ஆனால் ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் கிரியேட் பண்ணியிருக்கு. நானுமே வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த படம் பார்க்குறது. அவர் வந்து இப்போ ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவர் எவால்வ் ஆகிறதுக்கான ரைட் டைம். ஏன்னா உங்களுக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியும். இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போ ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பிச் பண்ணார்னா அது ஒரு பயங்கரமான பிரேக் அண்ட் சம பூம் இருக்கும். சும்மாவே இல்லை, RK5 வந்திருக்காங்க. எல்லா படத்துக்கும் வர்றதில்லை, அவங்க பண்ணுறது கொஞ்சம் செலக்டிவான ஸ்கிரிப்ட்ஸு, செலக்டிவான பீப்புள் கூட தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களும் பண்ணுறாங்க. ஸோ ப்ராமிஸாக இருக்குது, ப்ராமிசபிளாக இருக்குது படம். ஜிவியோட மியூசிக் இப்படி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஃபேன் அவங்களுக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் மூவியாக. ஆமாம் ப்ரோ, எனக்கு விஜய் துப்பாக்கி படம் அதுமாரி வந்துச்சுன்னா படம் நல்லா ஓடும் ப்ரோ. ஏன்னா ஆக்ஷன் பார்க்க ரொம்ப அதிகமாகுது. அது இல்லாமல் நிறைய இப்போ எதிர்பார்க்குறீங்க, எல்லாமே ஹாலிவுட் ரெஞ்சாக எதிர்பார்க்குறானுங்க. அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். விஷுவல் நல்லா இருக்கு ப்ரோ, எந்த இடத்துல கிராஃபிக்ஸ் தட்டு பண்ணமே தெரியல நமக்கு. நல்லா தான் இருக்கும் நம்புறேன் நான். கண்டிப்பாக சூப்பராக இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இருக்கு, ட்ரெய்லர் நல்லா இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. அதாவது இவர் எஸ்கே இப்போ புதுசாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதான் இருக்கும் நினைக்கிறேன் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, லுக்லாம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இருக்கு, அவரோட கெட்டப் அவரோட இதெல்லாம் நல்லா இருக்கு. மூவி தான் ப்ரோ, ட்ரெய்லரு ஃபர்ஸ்ட் லுக்லாம் வச்சு இனிமேல் பேசுறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட். டேரக்டாக மூவி பார்க்கலாம், மூவி பெட்டராக இருந்தால் ஓகே. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க மாதிரி எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. டோட்டலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. மிலிட்ரி பேஸில் இருக்குது மூவி. எஸ்கே வந்து புது லுக்கில் இருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப. பர்சனலாக எனக்கு எஸ்கே ரொம்ப பிடிக்கும், நான் எஸ்கேயோட ஃபேன் தான். எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது, ஏன்னா வேறு படத்தில் வேறு மாதிரி பார்த்துட்டு இந்த படத்தில் இப்படி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்ஷனோட பார்க்கவே ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அமரன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த டைம்ல வர நல்லா வந்தா பாக்கலாம். ஆ ஓகே பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே தான் ஃபர்ஸ்ட் லுக்கா தான் சித்தப்பாவே நல்லா இருப்பாரு. ஜிவி பிரகாஷ் எப்பயுமே நல்லா தான் பண்ணுவார். அவர் எப்பவுமே புதுசு புதுசா ட்ரை பண்றாரு. ஸோ இதுவும் ஹிட் ஆகுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் அதிகமா இருக்கு. நல்லா இருக்கு. இதுக்கே மூட வச்சிருக்கலாம். டேய் இதெல்லாம் சொல்லலாம்ல. டைட்டில் அமரன் வச்சிருக்காங்களே டைட்டில் அமரன் கேட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லிருப்போம். டைட்டில் புரியலண்ணா எனக்கு. அவங்க பேரா இருக்கலாம். அவர் பேர் அந்த படத்துல அமரன் குமார் அந்த மாதிரி இருக்கலாம். கண்டிப்பா வரது சம்பந்தமா இருக்கும். ஃபுல்லா இருக்காது. பீஸ்டி மைண்டா ஃப்ளாப் ஆயிடும். வந்தா வேற லெவல். ஃபுல்லா ஆக்சன் தானே இருக்கும் ப்ரோ. வேற லெவலில் இருக்கும் படம். ஆனால் மாசம் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேர். ஆனால் வேற லெவலில் படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மூவி வந்தவொடனே ஃபர்ஸ்ட் ஷோ தான் நம்ம எப்பவுமே கம்மியாக இருக்குது ப்ரோ. சொல்ல முடியாத அளவு இருக்குது ப்ரோ. ஃபுல்லாக ஆக்ஷன் சீன் ஃப்ரீ ஃபயர் அண்ட் பப்ஜி ரெண்டுமே மிக்சிங் ஆன மாதிரி ஒரு வேற லெவலில் இருக்கிற மாதிரி இருக்குன்ற பயங்கரமாக இருக்குது. ஹீரோயின் இல்லை. ஹீரோயின் இருந்தால் படத்தில் சாவடிச்சிருங்க. அப்போ தான் படம் வந்து ஹிட் ஆகும். இல்லாமல் தான் ப்ரோ இருக்கணும். இப்போ வர படம்லாம் அப்படி எடுத்தால் தான் வந்து ஓடும். ஹீரோயினை சாவடிச்சிட்டா படம் செம்ம ஹிட் ஆகும். அது மாதிரி படமா எடுங்க. சாங் எதுவுமே வேண்டாம். இங்கிலீஷ் படம் மாதிரியே எடுங்க. அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை ப்ரோ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை படம் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு பிறகு திரும்ப வேணால் ரிவ்யூ வேணால் போடலாம். மியூசிக்லாம் நான் எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன். வேற லெவல் பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக்காக வேணால் போய் பார்க்கலாம். அவ்வளோதான் நம்ம வேறு எதுவும் சொல்ல முடியும். அமரன் அமரன்றதுக்கு அர்த்தம் ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். அவர் பேர் முக்குந்து ப்ரோ. அதில் அது அதுலேயே டைட்டிலுக்கு முன்னாடியே முக்குந்துன்னு சொல்லிட்டு காட்டிட்டாங்க. அமரன்றதுக்கு வேறு ஏதோ ரீசன் இருக்குது. அது வந்து படம் பார்த்தா நம்மளுக்கு தெரியும் எதனால் வச்சிருக்காங்கன்னு சொல்லி. பயங்கரமான படமாக இருக்கும் இருக்கணும்னு நம்புகிறேன். இல்லை இந்த படத்தை வந்து ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு என்ன ஃபஸ்ட்டு விட்டு அந்த ஒர்க் அவுட் அதையும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணிடுச்சு. அண்ட் இப்போ இருக்க ஓத்தா ஹூஆர் வி டைலாக்லாம் வந்து பயங்கரமான க்ரௌட் ஃபுல் எலிமெண்ட்டாக இருக்குது படத்தில். எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணுறேன். அமரன் புதுசாக தான் இருக்கு. பட் புதுசாக ட்ரை பண்றாங்க அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். ஆமா ப்ரோ. நான் அப்பயே நான் ரீல்ஸ்லாம் பார்த்தேன். அதுல ரொம்ப நல்லா பக்கா பண்ணியிருந்தாரு. பட் ஆனால் இந்த அளவுக்கு அவர் இறங்கி அவர் பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. நல்லா இருக்கும் நம்புறேன். பட் ஆனால் எனக்கு ஓப்பனாக சொல்ல முடியல. படம் வந்தவரும் பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. ஜிவி சொல்ல முடியாது ப்ரோ. ஜிவியை பற்றி பேசினா ரொம்ப நானும் பேசலாம். அவன் ஜிவி எப்பவுமே டாப்ல தான் இருப்பான். ஜிவி பர்சனலாக ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ரங்குன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ப்ரோ. இது அவர் பண்ண மாதிரியே தெரியல. ஏன்னா புதுசாக தெரியாது. ரங்குன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. இது ரொம்ப புதுசாக தான் இருக்கு. இந்த டைப்ல வந்து நான் பார்க்குறேன் புதுசாக தான் இருக்கு. ஆமாம். ஏன்னா நிறைய படம் வந்து ஃப்ளாப் வந்திருக்கு. இந்த படம் நல்லா இருக்கும் நம்ம உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டியது இல்லை இப்போ நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா டான் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான மூவியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதெல்லாம் தெரியல பெருசாக எனக்கு தெரியல. இதனால் இது கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவருக்கு. அவருக்கு அவர் டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக இருக்கிறதுனால பார்க்கலாம். ஜிவி ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையாக தான் ப்ரோ இருக்குது. அவர் படம்னா மோசமாக பண்ணுறாரு. ஸோ இது வேறு படம் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ. அணியில் விட்டுனா நல்லா இருந்திருக்கும். எப்படி ட்ரையல்ஸ் பார்க்க சொல்லியே தெரிது. லாஸ்ட் சீன் வரைக்கும் ஃபைட் சீனாக போயிருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.